Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற grammar topic interrogative pronoun. இந்த interrogative என்ற word நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. Interrogative means asking questions. நம்ம question கேக்கும்போது எதுக்காக question கேட்போம்? யாரோ ஒரு நபர், a person or a thing. யாரோ ஒரு நபர் இல்லனா ஏதோ ஒரு பொருள், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அத பத்தினதை கேக்குறதுக்கு தான் நம்ம question கேட்போம் இல்லையா? For example, சிம்பிளாவே எடுத்துப்போமே, ஒருத்தரோட பேர் என்னன்னு கேக்குறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம் னு கேட்போம். சோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்போம். தென் ஒரு கார் இருக்கு, அந்த காரோட ரேட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பொருளை பத்தி தெரியாத ஒரு விஷயத்தை கேக்குறோம் இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன கேட்கலாம்? How much does the car cost? சோ காரோட விலை என்ன அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகறதா என்னது interrogative pronoun. ஓகேவா? சோ என்னென்ன interrogative pronoun இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம interrogative pronoun என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கோம். Who, whose, whom, which, what, where, why, when, how. இப்போ இது ஒன்னொன்னத்தோட மீனிங் பார்த்துருவோம். Whoன்றது யாரோ ஒரு பர்சனை பற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பர்சன், ஓகே, ஒரு பர்சனை பற்றி யார் அவர் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான் என்னது who. Who'sன்னா பொசிஷன். பொசிஷன்னா என்னது? தன்னோட இது, அவரோட இது, இவரோட இது. ஸோ அந்த மாதிரி பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பொசிஷன். ஸோ ஹூஸ்ன்றது எப்போ யூஸ் ஆகுதுன்னா யாரோடைய பொருள், இது யாரோடைய இது, அது யாரோட இது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ தான் ஹூஸ் யூஸ் ஆகும். இதனோட தமிழ் மீனிங் என்னது? யாரோடைய. தென் ஹூம் பாருங்கள். ஹூம்னா என்னது? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யாருடன், யாருக்காக. இந்த ஹூம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா விளங்கும். ஓகேவா? இப்போதைக்கு ஹூம்னா என்னது? ஆப்ஜெக்ட் ஆஃப் வேர்ப். ஸோ இதனோட தமிழ் மீனிங் யாருடன். அடுத்து விச். ஸோ விச்சுன்னா மோஸ்ட்லி எதுன்னு கேட்போம். அதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்? சாய்ஸ். ஸோ சாய்ஸ், ஓகே, விச் ஒன் யூ வாண்ட், விச் ஒன் யூ லைக் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? சாய்ஸ் பண்ணி அதிலிருந்து எது அப்படின்னு கேட்குறது, ரைட்? தென் வாட். வாட்னா என்னன்னு அர்த்தம். ஓகே, அது நமக்கு நல்லா தெரியும். தென் வேர். ஸோ இங்கே எழுதிக்கலாம் என்ன எது. ஸோ வேர்ன்னு என்னது? எங்கே. வேர்ன்றது பிளேஸை குறிக்கும். ஒய், ஓகே, ஒய்ன்னா எதுக்கு, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்போம் இல்லையா? ஸோ ரீசனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வென். வென்னா எப்போ, எந்த நேரத்தில், எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வென்னுன்றது என்னது? டைம். ஹவுன்னா எப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்படி இது செஞ்ச. ஓகே, ஹவு டிட் யூ டூ திஸ், இதை நீ எப்படி செஞ்ச. ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க. ஸோ மேனர். மேனர்னால் எந்த விதத்தில் அப்படின்னு அர்த்தம், ரைட்? இப்போ நம்ம எல்லா interrogative pronouns-உடைய விளக்கத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை வச்சு இன்னும் நல்லா புரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதியாச்சு. ஸோ மொத்தம் 9 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். இந்த 9ஐ வச்சுக்கிட்டு இந்த interrogative pronoun-ஐ நல்லா புரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சென்டென்ஸே முதல்ல எழுதியிருக்கேன். Whom do you want to meet? இந்த whomன்ற வார்த்தை தான் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். Whomன்னா என்ன போட்டிருக்கேன்? யாருடன், ஆப்ஜெக்ட் ஆஃப் வேர்ப். Whom do you want to meet? நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூன்றது சப்ஜெக்ட். யாரை மீட் பண்ண போகிறோமோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். அது யாருன்னு தெரியாது, அதை தான் கேட்குறாங்க இல்லையா? ஹூம்னு சொல்லிட்டு. ஸோ ஹூம்ன்றது தான் என்னது? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை தான் போய் மீட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியதை நம்ம ஹூம்னு சொல்லுவோம். ஸோ ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், இது என்னது? ஆப்ஜெக்ட். இப்போது செகண்ட் பாருங்கள். விச் ஒன் டூ யூ ப்ரிப்பேர், கேக் ஆர் ஐஸ்கிரீம்? நீ எதை ப்ரிப்பேர் பண்ணுவ, கேக்கா ஐஸ்கிரீமா? இது ஒரு சாய்ஸில் வந்திருக்கு, கேக்கா இல்லை ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச், விச்னா எதுன்னு அர்த்தம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அகெயின் ஹூம். ஹூம் டஸ் ஷி இன்வைட்? அவள் இன்வைட் பண்ணா, யாரை இன்வைட் பண்ணா, அந்த யாரை அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான் என்னது? ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும் போது ஹூம் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். விச் ஆர் யுவர் புக்ஸ்? இங்கே இருக்கிற புக்ஸில் எது உன்னோட இது? ஸோ விச்ன்றது interrogative pronoun. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூஸ் பெட் டாக் இஸ் திஸ்? ஸோ ஹூஸ்னா என்னது? யாருடன், ஓகே, யாருடைய dog இது அப்படின அர்த்தம். ஓகே, so whose ன்றது என்னது? இன்ட்ராகேட்டிவ் pronoun. next who are you? who ன்றது நம்ம அதிகமா யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? who னா ஒரு பர்சனை பற்றி நம்ம பேசுறது, அந்த பர்சன் யாருன்னு தெரியாதம இருக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஹூ டிட் யூ லைக், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நபரை பற்றி தெரியாத ஒன்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னது? ஹூ. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் இஸ் யுவர் புக். ஏற்கனவே பார்த்தோம் விச் ஆர் யுவர் புக்ஸ், இது விச் இஸ் யுவர் புக். இப்போது விச்சுன்றது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன்னா, விச்சு வந்து ப்ளூரலாகவும் இருக்கும் சிங்குலராகவும் இருக்கும், ரெண்டுத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஓகே, விச் இஸ் யுவர் புக், இங்கே எஸ் வரக்கூடாது. ஓகே, இங்கே எஸ் வந்திருக்கு, ஆர் வந்தால் எஸ், ஈஸ் வந்தால் வரக்கூடாது. ஸோ விச் இஸ் யுவர் புக், உன்னோட புக் எது, ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வேர் இருக்குது, தென் வென், தென் ஒய், அப்புறம் ஹவ். வேர் வென் ஒய் ஹவ். ஓகே, இதை நாளைக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கணும். வேர் ஆர் யூ கோயிங் டுடே, இன்றைக்கி நீ எங்கே போகிற அப்படின்னு அர்த்தம். வேர்னா எங்கே, பிளேஸ், பிளேஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதையே வென் ஆர் யூ கோயிங் டுடே, எப்போ நீ கிளம்பி போகிற, எப்போ இன்றைக்கி நீ கிளம்பி போகிற. அப்போது எப்போன்றது டைம், வென்னுன்னா டைம், டைம் எத்தனை மணிக்கு நீ கிளம்பி போகிறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வென் யூஸ் பண்ணணும். எங்கே கிளம்பி போகிற, பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வேர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒய் பாருங்கள், ஒய் ஆர் யூ கோயிங் டுடே, எதுக்காக இன்றைக்கி நீ போகிற அப்படின்னு காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ரீசன் யூஸ் பண்ணணும். ஸோ ஒய் ஆர் யூ கோயிங் டுடே. நெக்ஸ்ட்டு ஹவ், ஹவ் ஆர் யூ கோயிங் டுடே, எப்படி நீ இன்றைக்கி போகிற, காரில் போகிறியா, பைக்கில் போகிறியா, இல்லைனா எந்த தைரியத்தில் நீ வெளியே போகிறன்னு கூட நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹவ்ன்றது மேனர், எந்த விதத்தில் வெளியே போகிற, நீ நடந்து போகிறியா காரில் போகிறியா அந்த மாதிரி சொல்கிறது ஹவ் ஆர் யூ கோயிங் டுடே. ஓகே, ஸோ இந்த நாலுத்துக்குமே நம்ம ஈஸியாக மீனிங் புரிஞ்சுக்கலாம். வேர்னா பிளேஸ், வென்னுனா டைம், ஒய்னா ரீசன், ஹவுனா மேனர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 9 எக்ஸாம்பிள்ஸில் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் எப்படிலாம் வருதுன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. நிறைய பேர் கூட இந்த சென்டென்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பாருங்கள், உங்களுக்கு எப்பயுமே இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் மறக்காது. தேங்க்யூ.